Hi guys, a very good evening to all of you. Welcome to Adda247 Tamil. This is Pranava. And we will talk about Group 2, Group 2A, oda General English, how to prepare, how to solve, how to score 95 plus. We talk about it. So, now we have General English. There are two good issues. What we have to do options. Spelling mistake kuda options varadhu seringla tamil la portha varaikku spelling mistake indradha namakku nariye varadhukka possibility irukku ana english la adna alavukku spelling mistake namakku varadhu oralukku ella words me namba enna familiar ah da irukum so innoru vishayam enna paathinga appadina english la portha varaikku limited number of portions ah ivlo prose la ivlo prose ah ivlo poem la ivlo poem da ivlo da irukku adha taandi poradhukku vaayppe illa ana general tamil la paathina nariye irukku adha nariye padikka vendiyada irukku syllabus vandu romba vasta irukku English syllabus comparatively kammiya da irukku seringla so english apportu varaikku enna romba easy ah da irukum syllabus maathitaanga portions maathitaanga first la inda aarambikkanum adukku na anga pora inga pora nu solla romba confuse aayikka irundinga neenga edhula strong ah irkingalo adhiley irulunga maathadinga seringla so mari mari pona da enna avum namakku customer varum seringla so mari mari poite irukadinga neenga edhula strong ah irkingalo adhiley continue pannite irunga So, அவங்க வந்து இத எடுக்குறாங்க அப்ப நானும் இத எடுக்கறேன் அவங்க வந்து இது நல்லா பண்றாங்க அவங்க எடுத்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்றாங்க டெஸ்ட்ல எல்லாம் அப்ப நானும் இத மாத்திக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பார்க்காதீங்க உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டபிளோ உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அத தான் நீங்க என்ன பண்ணனும் ஃபாலோ பண்ணனும் சரிங்களா ஓகே சோ நமக்கு தெரியும் இப்ப ஸ்ப்ளிட் அப் என்ன இருக்கு பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி மூணு இருக்கு கரெக்ட்டா சோ பார்ட் ஏ இப்போ வந்து மொத்தமா 100 क्वेश्चंस ஆ சோ நம்மளாவே அஸ்யூம் பண்ணிக்கலாம் எப்படினா இப்போ புதுசா சிலபஸ்லாம் மாத்தி இருக்காங்க So each part lende namakku oru 33 question varum nammalave assume panikalam enna panikalam nammalave idlende oru 33 idlende oru 33 idlende oru 33 nammalave assume panikalame onnum prachana illaiye seringla exact ah 33 da varanum avasiyam kedaiyadhu adu split up maaralam okayla oru vela ipdi da solranga appadina part a la enna irukku pa part a la grammar mattum da irukku so adu pathina romba 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 nalla vishayam ஏன் அப்படின்னா கிராமர் அப்படின்றது லிமிட்டட் தான் சரிங்களா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராமர் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களால் என்ன பண்ண முடியும்னா தரவு பண்ணிக்க முடியும் கிராமர் அப்படின்றது அவ்வளோ பெரிய என்னது ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை அதாவது எவ்வளோ டைம்ஸ் பண்ணி படித்தாலுமே எனக்கு புரியாது அப்படின்லாம் சொல்லவே முடியாது கண்டிப்பாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் என்னன்னா கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும் பொறுமையாக உட்காந்து லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் ஈஸியாகவே கற்றுக்கலாம் ஸோ கிராமர் என்ன கேட்டிங்க அப்படின்னா கிராமர் பார்ட் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மாறவே இல்லை புது புக் இருக்கட்டும் பழைய புக் இருக்கட்டும் கிராமரோட போர்ஷன்ஸ்ன்றது அதாவது டாபிக்ன்றது மாறவே இல்லை ஸோ டாபிக் மாறலாம் என்ன அர்த்தம் கான்செப்ட் வைஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்க கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நீங்கள் எப்படி இப்போ வந்து ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இன்னொரு நல்ல நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புது புக் மாறுத்தினதுனால புது புக்கோட எக்ஸசைஸ் வந்து நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸாம் ஓகேங்களா ஸோ நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண என்ன கிடச்சிருக்கு இன்னமும் புதுசாக நிறைய எக்ஸசைஸ் கிடச்சிருக்கு ஸோ அதை உட்காந்து என்ன பண்ணலாம் இல்லை இந்த பிளாங்க்ஸ் இருக்கட்டும் மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கட்டும் ஓகேபுலரி இருக்கட்டும் சினனம் ஆண்டனம் இருக்கட்டும் ஓகேங்களா டென்சஸ் வாய்ஸ் ஸ்பீச் எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளால ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இன்னொன்று புதுசாக நமக்கு கிடச்சிருக்கு ஸோ என்ன பண்ணலாம்னா அதை வச்சு நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ பாட்டேவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணாதீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க அடுத்து வந்து பார்ட் பி பார்ட் பியில் என்ன இருக்குது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது போயிட்ரி அப்ரிசியேஷன் இருக்குது இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் இருக்குது ஸோ போயிட்ரி மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 25 போயம் இருக்குது சரிங்களா போயம்ஸ் எவ்வளோ இருக்குது மொத்தமாக 25 போயம் இருக்குது பார்த்தா ஐயோ 25 பயப்படாதீங்க முன்னாடியுமே அவ்வளோவே தான் இருந்துச்சு சரிங்களா ஸோ கவுண்ட் அப்படின்றது பெருசாக மாறல பட் உள்ளே இருக்கிற டாபிக் அப்படின்றது தான் அது மாற்றிருக்காங்க ஸோ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அந்த சிமிலி ரிப்பிட்டேஷன் ஆக்சிமோரான் பர்சானிஃபிகேஷன் அதெல்லாம் என்ன சொல்லுவோம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ பழைய போயம்லாம் எனக்கு தெரியும் அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் ஆனால் புது போயம்ஸ்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது அதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் முடிச்சுட்டு இருப்பீங்க டோன்ட் வரி காய்ஸ் நான் இங்கே தான் இருக்கேன் ஐ ஹெல்ப் யூ அவுட் ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா குரூப் 2 ஏக்கு புதுசாக பேட்ச் ஒன்று போடுவேன் ஸோ போட்ட உடனே என்ன பண்ணுங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சீட்டை முன்னாடியே புக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆக்சிமோரான் எங்கே வரணும் எந்த போயமில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பர்சனிஃபிகேஷன் எங்கே வரணும் எந்த போயமில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது என்னது நம்ம ஒரு ஒரு போயமும் என்ன பண்ணலாம்னா டீட்டெயிலாக கண்டிப்பாக நிச்சயமாக பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ன்றதை நம்ம அதில் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா போயிட்ரி அப்ரிசியேஷன் போயிட்ரி அப்ரிசியேஷன் வந்து இம்பார்ட்டண்ட்டான போயம்ஸ் கீழே அவங்களே போயிட்ரி அப்ரிசியேஷன் புக்கில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நம்ம புக்கை ஒரு வாட்டி திருப்பி பார்த்துருந்தா நமக்கு கண்டிப்பாக தெரியும் போயிட்ரி அப்ரிசியேஷனும் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் என்ன பண்ணலாம்னா அதுலேயே நம்மளால் ரீட் பண்ணிக்கலாம் ஸோ இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் என்ன என்ன சொல்ல வராங்க எப்படி அதில் வந்து என்ன கன்வே பண்ணுறாங்க அப்படின்றத கண்டிப்பாக நிச்சயமாக நான் என்ன பண்ணலாம் செஷன்ஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்
அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இம்பார்ட்டன்ட் லைன்ஸ். இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் அப்படின்றது என்னன்னா, நம்ம படிக்கும் போதே நமக்கு தெரியும் இதெல்லாம் இம்பார்ட்டன் சொல்லி தெரியும். அது மட்டும் இல்லாமல் புக் எக்ஸசைஸ்லேயே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா க்வெஷ்சன்ஸ் இருக்கும். ஸோ அந்த க்வெஷ்சன்ஸை நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணும் போதே உங்களுக்கு என்ன புரிஞ்சிடும்னா இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் என்னென்னது புரிஞ்சிடும். ஸோ நமக்கு சிலபஸில் 1 to 25 கொடுத்துருக்காங்க அப்படின்னா எடுத்த உடனே 1 எடுத்து படிக்காதுங்க சரிங்களா. 1 எதில் இருக்கும், 10th புக்கில் இருக்கும், 25th எதில் இருக்கும், 6th புக்கில் இருக்கும் சரிங்களா. ஸோ என்ன பண்ணுங்கன்னா ரிவர்ஸ்லேருந்து போங்க. ரிவர்ஸ்லேருந்து போனீங்கன்னா எனக்கு சின்ன லெவல்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். எடுத்த உடனே பெரிய லெவலில் உட்காந்து படிச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கேட்கலாம், இன்னும் 10th பெரிய லெவலாக நம்ம அதெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கோம், கிராஜுவேஷனும் முடிச்சுட்டு தானே வந்திருக்கோம், இப்போ போய் 10th பெரிய லெவல்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 10th பெரிய லெவல்னு அந்த மீனிங்கில் சொல்லலை, பட் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது பேசிக்லேருந்து போனால் தான் நமக்கு என்ன ஆகும், கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். எடுத்த உடனே நம்ம ரிவர்ஸ்லேருந்து வந்தோம், மேலேருந்து கீழே இறங்கணும்னா இது கன்ஃபியூஸ் ஆக தான் செய்யும். கீழேருந்தால் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ரிவர்ஸ்லேருந்து பாருங்கள் சரிங்களா. ஸோ ரிவர்ஸ்லேருந்து பார்க்கும்போது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி தரவு பண்ணிக்கணும். நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து ஆக்சிமோரோனா என்ன, சிமிலினா என்ன, ரிப்பிட்டேஷன்னா என்ன அப்படின்றது ஆப்வியஸ்லி உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா முன்னாடியே அதை பற்றி படிச்சிருப்பீங்க, டெஃபினேஷன் உங்களுக்கு தெரியும். அப்போது அது வந்து போயம்ல நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இது ஆக்சிமோரான் மாதிரி இருக்கா, இது பர்சோனிஃபிகேஷன் மாதிரி இருக்கா, இது ரிப்பிட்டேஷன்னு நம்ம சொல்லலாமா அப்படின்றத நீங்களே என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு போர்ஷன்ஸ் என்னென்னு முன்னாடியே தெரியும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகுனா தானாகவே வந்துடும். போய்ட்ரி அப்ரிசியேஷன் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ரெண்டுமே என்னது புக் பேக்கில் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஓவராக காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு அவசியம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் சி ஃபஸ்ட் ஒன் ப்ரோஸ். எத்தனை ப்ரோஸ் இருக்குது, மொத்தமாகவே 14 ப்ரோஸ் தான் இருக்குது சரிங்களா. 14 ப்ரோஸ் தான் இருக்குது. எல்லாமே என்னது கதைனாலே என்னது ஜாலியாக தான் இருக்க போகுது சரிங்களா. 2-3 சயின்டிஃபிக்கான கதையும் கொண்டு வந்திருக்காங்க. பட் அதுவும் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும்னு நினச்சிக்கோங்களேன். இவ்வளோ நாள் நம்ம என்னது படித்த அதே போரிங் ஸ்டோரியோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, கொஞ்சம் என்னது ஜாலியாக இருக்க போகுது, அந்த மாதிரி நினச்சி ஆரம்பிங்களா. கதைனாலே ஜாலி அப்படின்னு சொல்லி ஆரம்பிங்களேன், நல்லாவே போகும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் பயோக்ராஃபிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 பேரோட பயோக்ராஃபிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே இந்த பயோக்ராஃபிஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஓல்டு புக்கே ரெஃபர் பண்ணுங்க. பயோக்ராஃபிஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஓல்டு புக்கே ரெஃபர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நியூ புக்கில் பயோக்ராஃபிஸ்ன்னு சொல்லி தனியாக ஒன்றும் கொடுக்கல. ஸோ ஈவன் ஓல்டு புக்காக இருந்தாலும் சரி, புது புக்காக இருந்தாலும் சரி, கூகுளில் விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணாலும் சரி, மகாத்மா காந்தினா மகாத்மா காந்தியோட பர்த்டே அதே தான் இருக்க போகுது, டெத் டேட் அதே தான் இருக்க போகுது, மதர் ஃபாதர் அதே தான் இருக்க போகுது, ஒர்க்கு இது தான் இருக்க போகுது, அது மாறப்போகிறது இல்லை. நீங்கள் ஓல்டு புக்கில் படித்தாலும் சரி, விக்கிபீடியாவில் படித்தாலும் சரி, வேறு என்ன வெப்சைட்டில் படித்தாலும் சரி, இதெல்லாம் ஸ்டாட்டிக் கண்டென்ட் கரெக்டாக, இதெல்லாம் என்னது மாறாத ஒரு விஷயங்கள். ஸோ இது வந்து இந்த கண்டென்ட் வந்து மாறும், அதில் படித்தா வித்தியாசமாக இருக்கும், இதில் படித்தா வித்தியாசமாக இருக்கலாம் கிடையாது, ஸ்டாட்டிக் தான், எதில் படித்தாலுமே ஒரே கண்டென்ட் தான் இருக்க போகுது. ஸோ பயோக்ராஃபிஸ் ஓல்டு புக்கில் ஆல்ரெடி இருக்கு, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் அதை ரெஃபர் பண்ணுங்கன்ற, இது வரைக்கும் நீங்கள் படித்ததே இல்லைனா வெல் அண்ட் குட், நம்ம விக்கிலேயே படிச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷனில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா சும்மா ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி எதிர்பார்க்கலாம். பேசேஜ் கொடுத்துட்டு இதோட இந்த பேசேஜ்லேருந்து கேள்வி கேட்பாங்க சரிங்களா. பேசேஜ்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா எதனா ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இது சினோனிம் என்ன, ஆன்டனிம் என்னன்னு கேட்கலாம். இல்லை பேசேஜ்லேருந்து இந்த ஆத்தர் வந்து என்ன சொல்ல வராரு, இந்த பேசேஜோட டைட்டில் எது நல்லா இருக்கும், அந்த மாதிரியும் கேட்கலாம் சரிங்களா. ஸோ இன்னும் இல்லைப்பா ஆர்சி தான், ஆர்சி நம்ம எத்தனையோ வாட்டி பார்த்துருக்கோம், அதே தான் மறுபடியும் ரிப்பீட்டடாக கேட்க போகிறாங்க, அது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா ஆர்சியாக தான் இருக்க போகுது, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனாக தான் இருக்க போகுது, ஏன்னா அது கீழே வேறு எதுவும் புதுசாக வர முடியாது அப்படின்னு எனக்கு தோணும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இப்போ ஒன்றுமே இல்லை. ஸ்ட்ராட்டஜி என்ன பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் ஒன்று ஒன்று படிக்கும், ஒரு நாள் ப்ரோஸு, ஒரு நாள் போயமு, ஒரு நாள் பயோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று படிச்சிங்க அப்படின்னா போர் அடிக்காது, கண்டினியூஸாக ஃபுல்லாக ப்ரோஸ் வச்சு ஒரு நாள் ஒரு வாரம் ஃபுல்லாக முடிச்சிடுறேன், அடுத்து என்ன என்னது போயம்ஸ் ஃபுல்லாக முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் பயோகிராஃபிஸ் வரேன்னு யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் போரிங்காக இருக்கும், என்னது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகாது. ஸோ அதுக்கு பதிலாக ஓ ஃபர்ஸ்ட் டே போயமு, அடுத்த நாள் ப்ரோஸு, அடுத்த நாள் பயோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போனீங்க, இன்னும் ஒரு 4th டேவும் ஆட் பண்ணிக்கோங்க, அடுத்த நாள் கிராமர்னு ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் போதும்ப்பா, நிறைய நாளில் 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் போதும், உங்களால் கண்டிப்பாக 40 days என்ன பண்ணலாம்னா சிலபஸை முடிச்சிடும் சரிங்களா. 40 days என்ன பண்ணலாம்னா சிலபஸ் கண்டிப்பாக முடிக்க முடியும், டெய்லியும் 1 hour ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய ஒன்றுமே இல்லை, ஈஸியாக பண்ணலாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, என்னடா மாற்றிட்டாங்களே அது பண்ணிட்டாங்களே இது பண்ணிட்டாங்களே ரொம்ப இது பண்ணிக்காதீங்க,
பாதிக்கும் சரிங்களா. உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தான் மாற்றிருக்காங்க, எல்லாருக்குமே டிஃபிகல்ட்டாக தான் இருக்க போகுது, எல்லாருமே சேர்ந்து தான் நம்ம எக்ஸாமே எழுத போகிறோம் ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும், இந்த சேனல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஓகேங்களா. சி யூ காய்ஸ் இந்த செஷன், பாய் பாய், டேக் கேர், சி யூ, டாடா.